வாண்டையார் என்பது வன்னியர்களுக்கு மட்டுமே இருந்த ஒரு பட்டம். இந்த வாண்டையார் பட்டம் கொண்ட வன்னியர்களுடைய கல்வெட்டுகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கல்வெட்டு எங்க கிடைக்குது அப்படின்னா, சோழ நாட்டில் விலந்தை அப்படின்ற ஒரு ஊரில் அருள்மிகு ஸ்ரீ தர்ம சம்வர்த்தினி சமேத அகஸ்தீஸ்வரர் கோயிலில் தான் இந்த கல்வெட்டு கிடைக்குது. இந்திய தொல்லியல் துறை இந்த கல்வெட்டை சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன் வால்யூம் 6 புத்தகத்தில் 431 நம்பர் கல்வெட்டாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஏஆர் நம்பர் 146 ஆஃப் 1898. இந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வன்னியர் சிங்கக்குடி. சிங்கக்குடினா பல்லவர்களுடைய சின்னம் தான் சிங்கக்குடி. பல்லவர்கள் தங்களை பள்ளி அப்படின்னு பல கல்வெட்டுகளில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அந்த கல்வெட்டெல்லாம் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கிறோம். பல்லவர்களுடைய சிங்கக்கொடியை கையில் ஏந்தி விலந்தை அப்படின்ற இந்த இடத்த ஆட்சி செஞ்ச வன்னியரான பெருமா வாண்டையான், அவருடைய குமாரன் பெரியசாமி வாண்டையான் மற்றும் ராமசாமி வாண்டையான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாண்டையார் பட்டம் கொண்ட வன்னியர்கள் இந்த கோயில் திருப்பணிக்கு தேவையான அனைத்து பொருள் உதவியும் வழங்கியிருப்பதாக இந்த கல்வெட்டு தெரிவிக்குது. இன்றைக்கும் கூட வட தமிழ்நாட்டில் வாழக்கூடிய வன்னியர்களுக்கு வாண்டையார் அப்படிங்கிற பட்டம் இருக்குது. வன்னியர்களுடைய இந்த வாண்டையார் பட்டத்தை இன்றைக்கி எவன் எவனோ திருடி வச்சுருக்கிறான். அப்படி திருடி வச்சுருக்கிறவன் ஒருத்தவன்கிட்ட கூட அவனுடைய சாதி பேரும் வாண்டையார் அப்படிங்கிற அந்த பேரும் சேர்ந்து வர மாதிரி சோழர் அல்லது பல்லவர் காலத்து கல்வெட்டு எதுவுமே அவங்கக்கிட்ட இல்லை. அது மட்டும் இல்லாமல் வாண்டையார் அப்படின்ற கல்வெட்டு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ஏன் சாதியோட வரலாறு அப்படின்னு சொல்லி வன்னியர்களுடைய வரலாறையெல்லாம் அப்படியே ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க.